பீஸ் பி வித் யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜர் பிஜி இன்ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால், இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 14-15 இந்த மாதம் ஜனவரியில் புறா பந்தயம் தமிழ்நாடு அளவில் நிறையா நடந்துச்சு. அந்த கிளப் தனித்தனியாக நடத்தினாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா புறாக்கள் வீடு திரும்பலை. அந்த புவியில் ஏற்பட்ட மாற்றங்கள் நட்டி நிறையா புறாக்கள் திசை தெரியாமல், அது நோக்கத்துக்கு திசை தெரியாமல் போயிருச்சு. அதனால நிறையா புறாக்கள் வரலை. நிறையா ஃபேன்சியர் வந்து புறா வரும்னு வெயிட் பண்ணி கடைசி வரையும் வரலை. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கிளப்பில் இருந்தே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 400 புறாக்கிட்ட பறந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி புறா தான் எல்லா வீட்டுக்குமே திரும்பியிருக்கு. இன்னமுமே புறா வரலை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா புறாக்குமே நல்ல குவாலிட்டியான புறாக்கள் தான், பல ரேஸில் கலந்துக்கிட்ட புறாக்கள் தான். இப்போ என்னென்னா, இப்போ வீடு இப்போ ஒரு 10 நாளாச்சு, இந்த மாதிரி புறா வந்து எங்கேயுமே பிடிபடாமல் எதுலேயும் மாட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக வீடு திரும்பியிருக்கோம். இப்போ எங்களுடைய கணிப்பு என்னென்னா, நிறையா லாஃப்ட்டில் இறங்கி அவங்க பிடிச்சிருப்பாங்களோ இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிளப்பில் இருந்து எங்களுடைய கிளப்புடைய நேம் இருக்க காட்டுறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், ஐஆர்பிஏ இளையாங்குடின்னு போட்டிருக்கோம். இந்த ஐஆர்பின்னு நீங்கள் போட்டாலே சரி, எங்கள் இந்த இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு எங்கள் தொடர்பு கொண்டு இந்த புறா இருந்தால், உங்கள்கிட்டயோ உங்கள் நண்பர்கள்ட்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு இந்த புறாவை ரிட்டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் கிளப்பில் இருந்து என்ன சன்மானமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா நிறையா ஃபேன்சியர் வந்து இந்த புறா வரும்னு அவளோட அவங்க பார்த்து பார்த்து லைனேஜ் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே இப்போ திசை தெரியாமல் போனாட்டி அவங்க வந்து என்ன செய்யணும் தெரியல. அடுத்தடுத்த ரேஸுகளுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ பார்க்குற ரிங்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிங்கு எஸ்ஏக்கு ரிங்கு, அது வந்து ப்ளூ கலரு. இது வந்து ஐஆர்பிஏ வந்து நிறையா கலரில் வரும். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு கலர் அடிப்பாங்க. ஆனால் நேம் மட்டும் ஐஆர்பிஏ இளையாங்குடின்னு இருக்கும். அது இருந்தாலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரிங்கு வந்து பாருங்கள், இது வந்து சிவப்பு கலர் ரிங்கு. இதுவுமே ஐஆர்பிஏ பிஆர்னு போட்டிருக்கோம். இதுவும் வந்து நம்ம கிளப் ரிங்கு தான். இந்த மாதிரி உங்களுக்கு ரிங் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எங்களை தொடர்பு கொண்டு இந்த புறா எங்கே இருக்குன்னு நீங்கள் சொன்னால் போதும். உங்களுக்குள்ளே சன்மானத்தை அவங்க கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஃபேன்ஸுக்கு நிறையா புறாவில் கொடுங்க, நீங்கள் வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு மேலே இந்த புறாக்கள் இன்னும் வீடு திரும்பாதனாட்டி, இது கண்டிப்பாக வந்து ஒன்று வயிறு அடிச்சுக்கணும் இல்லாட்டி யார் லாஃப்டே இறங்கிக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த புறாக்களை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்டா, இப்போ கிளப்பில் ஓட்டும் போது வந்து ஃபோன் நம்பர் போட்டு ரிங் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஃபோன் நம்பர் அந்த ரிங் எந்த ரிங்லையுமே ஃபோன் நம்பர் போடலை. இப்போ ஃபோன் நம்பர் போட்டிருந்தா கூட நிறைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு புறா இங்கே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுண்டே தெரியாதனால தான் அந்த புறாக்கள் அவங்க என்ன செய்யணும் தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த உங்களுக்கு இந்த மாதிரி புறாக்கள் இருந்தால் நீங்கள் இது மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ராக் சிட்டி, இப்போ ராக் சிட்டியில் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு 390. இப்போ அடுத்து 5ஆம்தேதி 500 கிலோமீட்ரு, அதுக்கடுத்து அப்படியே ரேஸ் 750, 1000, 2000 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு புறாக்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. அதனால் நீங்கள் நண்பர்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருந்தாலும் சரி, நீங்கள் மறக்காமல் தொடர்பு கொண்டு இந்த ஐஆர்பிஏ நேம் இருந்துச்சு இல்லாட்டி எஸ்ஏகே நேம் இருந்தால் மறக்காமல் எங்களை தொடர்பு கொண்டு புறாவை நீங்கள் தருவேன்னு நம்புகிறோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.